வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பு சகோதரர்களே, இன்னைக்கு வந்து 18 நாள் சேலஞ்சில் முதல் நாள் இன்னைக்கு துவங்கி இருக்கிறோம். பல சகோதரர்கள் எப்போதும் போல நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க. அப்புறம் சகோதரர்களே, இன்னைக்கு முதல் நாள்லேருந்து ஆரம்பிக்கிறோம். நேற்று நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான், இரவு உறக்கத்தை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தா அதிகாலை நமக்கு நல்லதாக இருக்கும். ஆச்சுங்களா? அதாவது வருமோம் காப்போம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு காரணம் கொண்டும் ஆபாசம் தொடர்பான எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் நம்ம வந்து உள்ளே போயிடக்கூடாது. உஷாராக எச்சரிக்கையாக இந்த 18 நாட்கள், ஒரு நாளும் 18 நாட்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம கூட பயணிச்சுட்ருக்கிற எல்லா சகோதரர்களும் பிரம்மச்சரியத்தில் நிலச்சி நல்ல வலிமையடைஞ்சு உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்புகழ், மெய்ஞானம் ஓங்கி என்னென்ன வளங்கள் கிடைக்குதோ எல்லாமே கிடைக்கணும். ஈவன் இந்த மாதிரியான ஒரு பெண்டமிக் சமயத்தில் நமக்கு என்ன வாய்ப்பு இருக்குது? நம்ம வாழ்க்கையில் ஒரு மனிதனாக பிறந்துட்டோம் இந்த பூமியில். நமக்கு வந்து நம்மை மேம்படுத்தி கொண்டு எல்லாரோட சிறப்பாக அல்லது எல்லோரையும் போல சிறப்பாக வாழணும்ன்ட்டு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் உள்ளார்ந்த ஆசை இருக்குது. அப்போது ஒன்று பொருளாதாரத்தில், இன்னொன்று உடல் அளவில், இன்னொன்று மன அளவில், இன்னொன்று உயிர் அளவில். இந்த உயிர் போயிடுச்சுன்னா நம்ம போயிடுவோம் ஆச்சுங்களா. ஆனால் நம்ம பிரம்மச்சரியத்தில் இருக்கிறதுனால இந்த உயிரை நம்ம வளப்படுத்திகிட்டு இருக்கோம். உயிர் வளப்படுத்த வளப்படுத்த என்னாகுங்க, இந்த உடலே போனாலும் இந்த பூ உலகில் வாழும் சக்தி கூட கிடைக்கும் ஒளியுடம்பாக சித்தர்களைப் போல. அப்போது உயிரை வளப்படுத்துவதற்கு அடிப்படையாக இருக்கிறதே நம்முடைய பிரம்மச்சரிய பயணம் தான். சகோதரர்கள் வந்து உறுதியாக தேவையற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் விளக்குனா என்னாகுங்க, பிரம்மச்சரியத்தில் ஜெயிக்க முடியும். ஒரு ஆக்சுவலாக வந்து ஒரு சிற்பி வந்துங்க ஒரு அழகான சிற்பத்தை செதுக்கி வச்சுருக்காருங்களாமா. அப்போது அந்த வழியில் போயிட்டுருக்கிற மன்னர் அந்த சிற்பியை பார்த்து, எவ்வளவு அழகாக செதுக்கியிருக்கீங்க, இதுக்கு இவ்வளோ அழகான இந்த சிற்பத்தை நீங்கள் செதுக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளவு காலம் பயிற்சி எடுத்தீங்க, என்ன காரணம், எப்போ என்ன டேலண்ட் உங்களை வந்து இந்தளவுக்கு செதுக்க வச்சதுன்னு அந்த சிற்பிகிட்ட கேட்டதுக்கு சிற்பி சொன்னாராமா, மகாராஜா எது எது தேவையில்லையோ அந்த பாகங்களை மட்டும் நான் விளக்குனேன், அவ்வளோதான் நான் செஞ்சேன். அந்த சிற்பம் ஏற்கனவே அந்த பாறைக்குள்ளே இருந்துச்சு ஆச்சுங்களா. நான் புதுசாக எதை உருவாக்கலை, ஏற்கனவே இருக்குது. ஆனால் அதில் தேவையற்ற பாகங்களை நான் எடுத்தோன்னே அதன் உள்ளார்ந்த சிற்பம் வெளியில் வந்துருச்சு. அதுபோல தான் நம்ம இந்த பூமியில் வாழ்ந்துட்டுருக்கிற இந்த வாழ்க்கையில் தேவையற்ற விஷயங்களை, தேவையற்ற ஆசைகளை, தேவையற்ற ஐம்புலன்கள் மூலமாக விரயம் செய்யும் ஆற்றல்களை விளக்குனாலே நம்முடைய வாழ்க்கை இறைவன் எதுக்காக நம்மளை வந்து செதுக்கி அனுப்பியிருக்காருங்கிற விஷயம் தெளிவாயிடும். சகோதரர்கள் மன உறுதியோடு முதல் நாளான இன்று இன்னைக்கு நல்லா நோட் பண்ணிக்கங்க. இரவு 9 மணிக்குள்ளே தூங்கி படுக்கிறதுக்கு போயிடணும், தூக்கம் வருதோ இல்லையோ ஆச்சுங்களா. அடுத்தது மனம் அதிலும் இதிலும் அலைபாயாமல் நம் வாழ்க்கையில் எதை சாதிக்கணுமோ அதையே திரும்ப திரும்ப மனசை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும். ஐயா என்னால் முடியலை முடியலைன்னா நீங்கள் வந்து உங்களை நீங்கள் கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கலின்னு அர்த்தம், வேறு எந்த வித்தியாசமும் இல்லைங்க. அப்புறம் இன்றைக்கி எப்போதும் போல் நம்ம சகோதரரின் ஒரு அனுபவம், மற்றும் இந்த பிரம்மச்சரியத்தில் இல்லாமல் போனால் என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் வரும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி நான் ஏன் இவ்வளவு நாள் ஒரு சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துருச்சு அப்படின்னா, புத்தகம் எழுதுவதற்கு கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு நான் சகோதரர்களிடம் சொல்லியிருந்தேன். உண்மைதான், அது கிட்டத்தட்ட ஒரு 75% மேலே முடிஞ்சிருச்சுங்க. டிராஃப்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்குள்ளே இந்த லாக்டவுன் வந்ததுனால அந்த புத்தகம் முடிச்சு இந்த லாக்டவுன் முடிந்த பிறகு புத்தகமாக வெளியிடலாம் அப்படின்ட்டுங்க. அதுவரை சகோதரர்கள் கொஞ்சம் அமைதி காக்கணும். அடுத்தது வந்து நான் சொன்னது மாதிரி பிரம்மச்சரியம் இல்லாததினால், ஒழுக்கமாக வாழாததினால் வரும் சைட் எஃபெக்ட்ஸு வரிசையாக பார்த்துடலாம் ஒரு சகோதரரின் அனுபவத்தோடு. வணக்கம் அண்ணா, எனக்கு 25 ஆகுது. எனக்கு 8 வருஷமாக சுய இன்பம் கைப்பழக்கம் இருக்குது. கடைசி மாதத்தில் டெய்லி கைப்பழக்கம் இருந்துச்சு லாஸ்ட் மந்த் வரைக்கும். சில டைம் வந்து ஒரு நாளைக்கு 2 முறை கூட சுய இன்பத்தின் மூலமாக உயிரணுக்களை வந்து நான் விரயம் செஞ்சுட்டு இருந்தேன். லாஸ்ட்டாக சுய இன்பம் செய்யும்போது என்னுடைய ஆண் உறுப்பு வந்து நல்லா இருந்துச்சு. பட் இப்போ எனக்கு ஆண் உறுப்பு எல்லாமே உணர்ச்சி இல்லாமல் ஆயிடுச்சு. பட் எனக்கு எந்த பெயினும் இல்லை, யூரின்லாம் நார்மலாக போகுது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்கள், இனிமேல் நான் கைப்பழக்கம் வச்சுக்க மாட்டேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், இவ்வளோ நாள் எப்படி இருந்துச்சுன்னு இருந்துட்டேன்னு கேவலமாக இருக்குது, கல்யாணம் ஆகலை, எந்த பெண்ணிடமும் நேரடியாக உறவை செய்யலை, இருந்தாலுமே வந்து நான் வந்து சுய இன்பத்தின் மூலமாகவே வலிமை இழந்து பலவீனமாயிருக்கேன். யோசிச்சு பாருங்கள், 25 வயசு சகோதரர், ஏன் 25 வயசில் தானுங்க உங்கள் வாழ்க்கையே துவங்குது. இந்த காலத்தில் பாருங்கள், எல்லாம் பிஞ்சில் பழுத்துறோம், 25 வயசுலேருந்து தானே வாழ்க்கையே துவங்கும் ஒரு ஆணுக்கு. ஐயா கல்வியாளர்களே,
என்னதான் நீங்க பள்ளிக்கூடத்துல செல்ல பாடம் எடுத்து என்னதான் உலகத்தை உருவாக்கணுமோ தெரியல. 25 வயசுல துவங்க வேண்டிய வாழ்க்கையை 25 வயசுல முடிக்கிற மாதிரி பண்ணா அவர் திருமணம் செஞ்சுட்டு போய் என்ன பண்ணுவாரு, என்ன பண்ண முடியும்? சகோதரரே, பரவாயில்ல, 25 வயசு இருந்தாலுமே நீங்கள் அபரிமிதமாக உங்கள் ஆற்றலை விரையும் செஞ்சு அப்படியே டெட் எண்டுக்கு வந்துட்டீங்க. ஆனால் இதன் பாதிப்பு என்ன தெரியுங்களா, உங்கள் உடலில் இருக்கும் எல்லா பாகங்களும் பலவீனமாக இருக்கும் ஆச்சுங்களா. அப்போ பலவீனத்தை எப்படி சரி பண்ணுறது? என்னுடைய உடலில் ஒரு முள் குத்திருச்சு, அந்த முள்ளை நான் எப்படி எடுக்கணும், அந்த முள்ளை எப்படி சரி பண்ணணும்? முதல்ல அந்த முள்ளை வெளியில் எடுக்கணும், அப்புறம் கொஞ்சம் காலமாகும் சரியாகிறதுக்கு. அதே மாதிரி தான் பிரம்மச்சரியத்தை இழந்ததினால் அந்த ஒழுக்கமாக வாழ்கிற வாழ்க்கை இழந்து நான் ரொம்ப புத்திசாலி அப்படின்ட்டு இன்பத்தை நோக்கி ஓடி ஓடி ஆற்றலை இழந்திருந்தா, முதல்ல அந்த இன்பத்தை நோக்கி ஓடுறதை நிறுத்தி பிரம்மச்சரியத்தில் வலிமையாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உடல் இறைவன் வந்து அப்பேற்பட்ட அதிசயம்ங்க. நம்முடைய உடல் மனித இனம் பூமியில் தோன்றி கோடி வருடங்களுக்கு மேலாக இருக்குதுங்க. ஒரு ஒரு பிறவியிலும் ஒரு ஒரு இப்போ என்ன நான் இருக்கேன்னா, எனக்கு குழந்தைகள் பிறந்திருக்குன்னா என்னை விட அப்டேட்டட் வெர்ஷன், என்கிட்ட இருக்கிற குறைகளை சீர் செஞ்சு தான் அடுத்த வாரிசு பிறக்குது. இது போல ஒரு கோடி வருடமாக குறைகளை சீர் செய்து வந்த வாரிசு நம்ம எக்ஸ்ட்ரீம் பரிணாம வளர்ச்சியில் அப்போ நம்ம வலிமையாக தானே இருக்கணும். ஆனால் இந்த சமுதாயம் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கு, காசுக்காக ஓடுவதும் அந்த காசை பிடுங்குவதற்காக என்னங்க மருத்துவம்ட்டு அந்த அந்த என்ன சொல் விஷக்கிருமிகளை ஆராய்ச்சி செய்கிறதுக்குன்னு ஆராய்ச்சி நிலையத்தை உருவாக்கி அதுக்கு அதன் மூலமாக பரவி ஆச்சுங்களா. இந்த ஒரு அழிவுக்கு ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு மனிதன் ஏன் இதெல்லாம் செய்கிறாங்கன்னு தெரியாமல் தன்னையே தான் உணராத ஒரு நிலையில் இப்போ மனித சமுதாயம் சிக்கி சின்னாபின்னம் ஆகிட்டு இருக்கு. சகோதரரே, உங்களை நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும். பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. 48 நாட்கள் மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் வாங்க. ஒன்று, இது மாதிரி 3 முறை 48 நாள் நீங்கள் வந்தீங்கன்னா, முதலில் உடலானது குறைகளை சீர் செய்யும் பாகம் அப்படின்னா அது இனப்பெருக்க பாகங்கள் தான். ஆகவே விரைவில் நீங்கள் சீராயிருவீங்க. கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் வாங்க. வாழ்க வளமுடன். அப்புறம் நம்ம சகோதரர் சங்கர் கணேஷ் வந்து இந்த சுய இன்பம் செய்கிறதுனால வர்ற சைடு எஃபெக்ட்ஸை பற்றி போட்டிருக்காரு, நான் அதை படிச்சுட்டே வந்துடுறேங்க. ப்ரீ மெச்சூர் இஜாகுலேஷன், அதாவது திருமணமான பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இனப்பெருக்க செயல்பாடுகளில் வாழ்க்கை துணையோடு இருக்கும் காலத்தில் மிக விரைவில் விந்து முந்துதல்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த குறைபாடு நிச்சயமாக வரும் சுய இன்பம் செஞ்சுட்டே இருக்கிறவங்களுக்கு. அடுத்தது எராக்டிக்கல் டைஃபங்க்ஷன், அதாவது தேவையான நேரத்தில் இனப்பெருக்க பாகம் எழுச்சி அடையாமல் குறைபாடோடு இருக்குங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டார்க் சர்க்கிள்ஸ் அண்டர் ஐஸ், கண்களுக்கு கீழே வந்து அபரிமிதமான வந்து கருவளையம் அப்படியெல்லாம் இருக்கும். அது ஒரு சிலருக்கு வந்து நம்மளாம் கருப்பு, இதெல்லாம் வெள்ளக்காரன் எழுதி வச்சிடறான் ஆச்சுங்களா. அதனால நம்முடைய உடலுக்கு அந்த சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ஒரு சிலருக்கு கண்களில் தெரியும், ஒரு சிலருக்கு வந்து என்ன தெரியுங்க, ஒரு சிலருக்கு வந்து அந்த ஐம்புலன்களில் காது சரியாக கேட்காது, பல்வேறு விதங்களில் வந்து ஏன்னா ஆற்றல் இல்லை, ஆற்றல் குறையுது, ஆற்றல் உற்பத்தியாக வேண்டிய அந்த எனர்ஜி சோர்ஸை நம்ம இழக்கிறதுனால அது 5 புலன்களில் பல்வேறு விதங்களில் வெளிப்படும். அடுத்தது வந்து சொப்பினஸ் ஆஃப் தி ஃபேஸ் வில் பி ரெடியூஸ்டு, அந்த கண்ணை பண்ணு மாதிரி இருக்குங்கிறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் ரெடியூஸ் ஆயிரும். அடுத்தது வந்து எனர்ஜி ரொம்ப அபரிமிதமாக குறைய ஆரம்பிக்கும், எனர்ஜியே இல்லாத நிலை வரும். அடுத்தது வந்து பேக் போன் பெயின், முதுகெலும்பு வலி, முதுகெலும்பு மட்டும் இல்லைங்க உடலில் இருக்கும் அனைத்து எலும்புகளும் தன்னுடைய ஆற்றலை இழக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெர்வஸ் ப்ராப்ளம் அப்புறம் வந்து ஒரு வகையான படபடப்பு, பதட்டம், இதெல்லாம் ரொம்ப அதிகரிச்சிரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நடுக்கம் அடிக்கடி, இப்போ எப்படி உடலில் ஆற்றல் அபரிமிதமாக விரயமாகுதுன்னு வைங்களேன், நமக்கு அந்த நடுக்கம் படபடப்பெல்லாம் ஒரு இந்த சுய இன்பம் செஞ்சுட்டு இருந்தா ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் இது வந்து அதிகமாக வர ஆரம்பிக்கும், அதுக்காக ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அப்புறம் முடி உதிர்தல் பிரச்சனை அதிகமாக வரும். முடி உதிர்தல் பிரச்சனை வந்து சுய இன்பம் தான் காரணம்னு சொல்ல முடியாதுங்க, அது ஜீனின் தொடர்பு இருக்குது, பரம்பரையாக தாத்தா எப்படியோ அப்பா எப்படியோ அது தொடர்பு இருக்குது. இருந்தாலும் உடலில் ஒட்டுமொத்தமாக காந்த ஆற்றல் தன்னுடைய கட்டினை வலிமையை இழக்கிறதுனால எல்லா விதமான குறைபாடுகளும் வரிசையாக வரும். அதில் மிக முக்கியமாக சகோதரர் சொல்கிறது முடி உதிர்தல். மெமரி பவர் உங்களுக்கே தெரியும், நாம் எந்த ஒரு விஷயத்தை படித்தாலும் எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் எங்கே போய் பதிவாகுது, நம்ம பார்க்குற விஷயம் முதல்ல நம்ம கண்ணுக்கு வருது இல்லைங்களா, படிக்கிறது மூளைக்கு வருது, அது எல்லாமே எங்கே போகுதுங்க, நம்முடைய உடலில் இருக்கும் காந்த களத்தில், மூளையில் கிடையாது, மூளை ஜஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் பண்ணுறது தான்.
உடலில் இருக்கும் காந்த கலத்தின் மூலமாக நம்முடைய உயிர் அணுக்கள்ல தான் போய் பதிவாகுது. அந்த உயிர் அணுக்களை நம்ம என்ன பண்ணிடுறோம், கேப்சூல் கேப்சூலாக மாற்றி விந்து சக்தி வழியா சுய இன்பத்தின் மூலமாக வீணாக்கிட்டா என்னாகும், நம்முடைய மெமரி பவர் அபரிமிதமாக குறையும். அது ஏன் வீணை, ஏன் அப்படி போகுது நம்முடைய மெமரி, நம்முடைய சக்தி எல்லாமே ஏன் வந்து உயிரணுக்கள் வழியில் போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம செஞ்ச வாழ்க்கையின் பாவ புண்ணிய கணக்கு அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்கு நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் போகும். அப்போது போகையில் நம்ம பலவீனம் அடைவோம்ல. எப்படி சொல்லலான்னா, ஒரு வாழை மரம் கொலை ஈனிருச்சு, அடுத்தது அதுக்கு பக்கத்தில் வர்ற பக்க கன்று வருதுன்னு வைங்களேன், இந்த வாழை மரத்தை வெட்டாமையே விட்டால் இந்த பக்க கண்ணுக்கு அந்த வாழை மரமானது தன்னுடைய சத்துக்கள் எல்லாம் கொடுத்து இதை வேகமாக வளர வச்சுட்டு அது விழும். இதுதான் நிலைமை. இப்போ மனுஷன் நமக்கு வாரிசு வேணும், குழந்தைக்காக உயிரணுக்களை விரயம் செய்யும்போது என்னாகுங்க, நம்ம உடலில் இருக்கும் அபரிமிதமான மேக்சிமம் எனர்ஜி, டாப் கிளாஸ் எனர்ஜியெல்லாம் வெளியில் போயிடும். இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்கும், மெமரி பவராக இருக்கும், ஒன்றும் இருக்காது, அது இருக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா பதிவுகள் தான் இருக்கும், ஆனால் உண்மையான மெமரி பவர் இருக்காது. இதுக்கு இன்னும் இன்னொரு உதாரணம்னா, நம்முடைய அந்த காலத்திலிருந்து நம்ம மகாபாரதம் ராமாயணம்லாம் இப்போ படிச்சுட்டு இருக்கிற புத்தகமாக அச்சடித்தா கூட அதில் காவாசி கூட அச்சடித்து வரல, ஏன்னா பல கதைகள் மிஸ் ஆகிருக்குன்னு அதிலே போட்டிருப்பாங்க. சுருக்கப்பட்ட மகாபாரதம் பாங்க, அதே 2000 பக்கம் இருக்கும். அப்போது முழுமையான மகாபாரதம் எங்கே எழுதியிருக்கு, எங்கேயும் எழுதலை. எல்லாம் குரு வழி பரம்பரையாக மாணவர்கள் சீடர்கள் தன்னுடைய பிரம்மச்சரிய சக்தியினால் மனப்பாடம் செஞ்சு செஞ்சு தான், பகவத்கீதையிலிருந்து எல்லாமே நம்முடைய பாரத கலாச்சாரத்தில் பல 1000 ஆண்டுகளாக தொடர்ந்து அந்த ஸ்லோகங்கள், எத்தனை புராணங்கள், எத்தனை அளவிடவே முடியாது இல்லைங்களா, லட்சக்கணக்கான நூல் தொகுப்புகள் எல்லாமே மனநத்தின் மூலமாக வந்தவை தான் ஆச்சுங்களா. அப்போது அந்த அவ்வளவு மெமரி பவர் இருக்க வேண்டிய இந்த மனித உடல் இப்போ விஞ்ஞானம் வளர்ந்துருச்சுங்கிறோம், விஞ்ஞானம் அவுட் சைடு திங்ஸ் வளர்ந்துருச்சு, ஆனால் இன்சைடு திங்ஸ் எல்லாம் பலவீனமாயிட்டு போகுது. வாழ்க வளமுடன். அப்புறம் லாஸ் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், இது நீங்கள் வந்து இயல்பாக உணர முடியும். நம்ம ரோட்டில் போகிறோம், சுய இன்பம் ஒரு நாள் செஞ்சிட்டா, இரவில் செஞ்சிட்டா, மறுநாள் காலையில் ரோட்டில் நடந்து போகிற நடந்து போகும்போது எப்படி இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்கள். 4 ஆம்பளைங்க முன்னாடி போயிட்டுருக்காங்க, நம்மளும் கூட நடக்கிற கூணி குறுகி போகிற மாதிரியெல்லாம் இருக்கும். சுய இன்பம் செய்கிறவங்க அதாவது வெளியில் பார்த்தா தெரியாது, ஆனால் உள்ளுக்குள்ளே தயக்கம், தாழ்வு மனப்பான்மை எல்லாத்துக்குமே காரணம் இந்த பிரம்மச்சரிய விரதத்திலிருந்து விலகிறது தான். அடுத்தது வந்து டெஸ்டாஸ்டரோன் லெவல் டிக்ரீசஸ், வாழ்க வளமுடன். வணிக மருத்துவம் புது புது பேர் வைப்பாங்க, அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்கிறதும் இல்லை எடுத்துக்கிறதும் இல்லை. அஃபெக்ட் யுவர் மசில் குரோத், நம் உடலில் இருக்கும் இந்த சதை, இந்த ஜிம்முக்கெல்லாம் போகிறாங்கன்னு வைங்களேன், இந்த சுய இன்பம் போன்ற விஷயங்கள் சிக்காமல் இருக்கிறவங்க நல்ல பாடி பில்டிங் பண்ண முடியும். அவங்களே சுய இன்பம் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டால் அது வந்து தன்னுடைய கட்டு, உடல் கட்டு குலையிறத நல்லா உணரலாம் ஆச்சுங்களா. அது எப்படின்னா, நம்ம முகமது அலியிலிருந்து மிகப்பெரிய குத்துச்சண்டை வீரர்கள் எல்லாமே இந்த செலிபஸியில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க தான். அப்படி இல்லைன்னா போட்டிகளில் எப்பேற்பட்ட போட்டியாக இருந்தாலும் அந்த மன உறுதியோடு போய் ஜெயிக்க முடியாது. வாழ்க வளமுடன். அடுத்தது மேக்ஸ் யூ ஃபீல் கில்ட்டி அண்ட் மேக்ஸ் யூ ஆன்சைட்டி, ஆமாங்க, தாழ்வு மனப்பான்மை. எல்லாருக்கு முன்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாக நம்ம சொல்ல முடியாது, எதுவுமே நம்மளால் வந்து சாதிக்கவே முடியாது. இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்க, இப்போ 4 பேர் இருக்காங்க, ஒரு மீட்டிங் நடக்குது. இப்போ பிரம்மச்சரியத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நம்மளால் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் எளிமையாக கொடுக்க முடியும். முன்னால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னெல்லாம் நம்மளால் பதில் சொல்ல முடியும். அதே பிரம்மச்சரியத்தில் இல்லைன்னா பலவீனமாயிரும், எதுக்குமே ஆன்சர் பண்ண முடியாது, வீக் ஆயிரும் ஆச்சுங்களா. அதனால் வந்து தாழ்வு மனப்பான்மையோடு தயங்கி தயங்கி விலகி விலகி, பெண்கள் ஆண்களை பார்த்து வெக்கப்பட்டால் அதில் ஒரு நியாயம், ஆண்கள் பெண்களை பார்த்து வெக்கப்படுற கேவலமான சமுதாயம் இதுதான், இதுதானுங்க ஆச்சுங்களா. ஏன்னு கேளுங்க, ஏன்னா நார்மலாகவே பெண்களுக்கு ஒரு 30 நாட்களுக்கான பிரம்மச்சரிய சக்தி இருக்கும், அவங்களுக்கு மாதவிடாய் 30 நாளுக்கு ஒருக்க எனர்ஜி குறையலாம், ஆனால் அதுவரை அவங்களுக்கு காப்பாற்றுற சக்தி இருக்கும். ஆனால் ஆண்கள் ஐயா ஒரு 90 நாள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால் பெண்களிடம் தைரியமாக பேச முடியும், ஒரு 90 நாள். ஆனால் 90 நாள் வரைக்கும் யார் இருக்காங்க இந்த காலத்து இளைஞர்கள், எல்லாம் 2 நாள் 3 நாள் வாரத்துக்கு 2 நாள் ஒரு நாளைக்கு 5 தடவை பெருமையாக பைத்தியமாட்ட பேசுகிறாங்க. அப்போ என்னாகும், பெண்களிடம் வெக்கம்தான் படணும், அவங்க வந்து கிண்டல் பண்ணுவாங்க, அந்த நிலைமை ஆகிருக்குது. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து லாஸ் ஆஃப் பீஸ் அண்ட் ஹாப்பினஸ், கண்டிப்பாக நிம்மதி குறையும், அமைதி குறையும். அடுத்தது வந்து இனப்பெருக்க பாகங்கள் வலிமை இழந்து சிறுத்து போயிரும் சொல்கிறாரு, கரெக்டு. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பான்ஸ் எஃபெக்ட் நியூரான் டிரான்ஸ்மீட்டர், மூளை செல்களை எல்லாம் பயங்கரமாக பாதிக்குங்க, நியூரான் டிரான்ஸ்மீட்டராக இருக்கட்டும்ங்க, ஆனால் மூளையில் நம்ம வந்து யோசிக்கும் திறனே குறைஞ்சிரும் ஆச்சுங்களா. ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்தால் அதுக்கான சொல்யூஷன் கூட நம்மளால் விரைவில் ஒன்றும் இல்லைங்க. ஒரு எப்படி சொல்லலாம், ஏதாச்சும் ஒரு கணக்கு இருக்குன்னு வைங்களேன்,
பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்க அதை பார்த்துட்டு எழுதி கால்குலேஷன் பண்ணுற அளவுக்கு ஒரு பொறுமையோ பக்குவமோ இருக்கும் இல்லைன்னு வைங்க. பிரம்மச்சரியத்தில் இல்லாமல் உயிரணுக்களை விரயம் செஞ்சுட்டு இருக்கிறவங்க எதுக்கு எடுத்தாலும் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு 12 28 பெருக்கல் பண்ண அப்படின்னா கூட கால்குலேட்டர் தான் தேடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு பலவீனம், மூளைக்கு வேலையே கொடுக்கறதுக்கு பிடிக்காது ஆச்சுக்கலாம், ஏன்னா மூளை வேலை செய்யறக்க விரும்பாது, அந்த மாதிரி ஒரு நிலை வந்துடும். வாழ்க வளமுடன். அடுத்தது இது வந்து எல்லாம் பலவீனம், இதுலேருந்து ஓவர் கம் வர்றதுக்கு சகோதரரால் சொல்லப்பட்ட விஷயங்கள் சில சொல்லியிருக்காரு, அதையும் படிச்சிடறேன். கோ பிளே ஆர் ஒர்க், எதையாச்சும் பண்ணு, சுயன்பம் பண்ணுறது தவிர எதையாச்சும் வேறு விஷயங்கள், ஆல்டர்னேட்டிவ் விஷயங்களில் கவனத்தை திருப்புங்கள். அடுத்தது கோ டு ஜிம் அண்ட் ஒர்க் அவுட், ரிலீஸ் யுவர் ஸ்ட்ரெஸ் இன் ஜிம். வாழ்க வளமுடன். அடுத்தது ஸ்பெண்ட் டைம் வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. நிறைய பேர் அம்மா அப்பாவை கண்டுக்கவே மாட்டாங்க, அந்த இளமை பருவத்தில் இளைஞர்கள் ஆகிறாங்கன்னு வைங்க, ஒரு 13 ஆன போது கொம்பு முளைச்சிரும், எப்போ பார்த்தாலும் எதிர்பால் இனத்தவரை பற்றியே நினச்சிட்டு சுற்றிக்கிட்டு, நம்ம பெற்று இவ்வளோ தூரம் வளர்த்தி இருக்கிற தாய் தந்தையருக்கு ஒரு சிறு அவங்களை நினைக்கிற கூட நேரம் இல்லை, அப்படியே ரக்க கட்டி பறப்பாங்க, அந்த நிலைமை ஆகிருக்குது. அப்போ என்ன பண்ணணும், முதல்ல நம்மை சுற்றி நம்மோடு இருக்கும் பெரியவர்களையும் சகோதர சகோதரிகள் எல்லாரிடமும் கலந்து பழகி ஒரு பழக்கத்தை உருவாக்கிக்கணும். அடுத்தது வந்து எதிர்காலத்தை பற்றி நினைங்க, உடல் நலத்தை பற்றி நினைங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உடல் பயிற்சிகளில் நல்ல கவனமாக செய்யுங்க. அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங்கு, ஜாக்கிங்கு, புஷ்அப்பு, அதாவது உடல் பயிற்சி சம்மந்தமாக இருக்கிற பல்வேறு விஷயங்களை சகோதரர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. நான் இது கூட சேர்த்து சொல்கிறது, மனதை கட்டுப்படுத்தினா ஆச்சுங்களா, மனதை கட்டுப்படுத்துறதுக்கு முத்திரை பயிற்சல் எடுத்துக்கொள்ளணும். அடுத்தது வந்து ஒரு 15 கடந்துட்டா அபரிமிதமான ஆற்றலை அப்படியே விட்டுறக்கூடாது, ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலாக மாறும், அப்படி மாறுற ஆற்றலை நம் வாழ்க்கைக்கு பயன்படும் விதத்தில் விந்து ஜெயம் போன்ற பயிற்சிகள் மூலமாக நம்மை நல்லா வலிமைப்படுத்தி கொள்ளலாம். வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர் சொன்னதன் சுய இன்பம் வந்து டெம்பரவரியாக இருக்கிற ஹாப்பினஸ்ஸு, இதுக்கெல்லாம் அடிக்ட் ஆகாதீங்க, இது ஒரு போதை பழக்கம், இதுலேருந்து வெளியில் வரும்போது தான் நம்ம வலிமை அடைவோம். வாழ்க வளமுடன் அருமை சகோதரரே. அடுத்து இன்னொரு 2 கேள்வி, சின்ன கேள்வி பார்த்துடலாங்க. ஆனால் ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் லிவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இந்த மனசு எப்பயுமே ஒன்று பாஸ்டில் இல்லை ஃப்யூச்சரில் போயிட்டு இருக்கு, அப்போ வாட்டி வதைக்குது, ஒரு வேலை செய்யும் போதும் அந்த வேலையில் எப்படி ஃபுல் விழிப்போடு இருந்து ஆர்வமாக செய்வது, வீடியோவில் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன் சகோதரரே. நம்ம ஏன் தியான முறைகள் எதுக்காக நம் முன்னோர்கள் வடிவமைச்சாங்கன்னா, அது வந்து ஒரு நாள் முழுக்க இருக்குது அப்படின்னா, ஒரு கோயில் எடுத்துட்டா ஒரு 6 பூஜை நடக்கும், ஒரு நாளில் 6 இக்கு பாயிண்ட் வச்ச மாதிரி, அந்த 6 நேரங்களில் மனம் அந்த நிலையில் இறைவனை பார்த்துட்டு மனசு அந்த நிலையில் இருக்கும். அதே மாதிரி தான் தியான முறைகளும் வேகமாக அலைபாஞ்சிட்டு இருக்கிற மனசை நிறுத்தி ஒரு இடத்துக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு தான், அதுக்கப்புறம் முத்திரை பதித்தல் போன்ற பயிற்சிகள் மூலமாக நம் வாழ்க்கை எந்த டைரெக்ஷனில் போகணும்னு செதுக்கிறோம். அப்புறம் தியான பயிற்சிகள் வந்து நம்முடைய பயிற்சிகளை நம்ம ரெகுலராக கொடுக்கறது, அரை மணி நேரத்துக்கு இல்லை, ஒரு நாள் முழுவதுமே செய்கிறதுக்கு தகுந்த போல் பிராணதவம் முதல் எல்லாமே கொடுத்துருக்கோம். இப்போ என்ன பண்ணலாங்க, அடிக்கடி தியானம் செய்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிவ் இன் தி மூமெண்ட்டுக்கு உங்களை கொண்டு வந்துடும் ஆச்சுங்களா, கொண்டு வந்து அந்த மூமெண்ட்ல அந்த செயலில் ரசித்து கர்மயோகமாக செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம். அதுக்கு தியானம் அபரிமிதமாக சப்போர்ட்டாக இருக்கும். அப்புறம் ஒரு வேலை செய்யும் போதுங்க மனசு வந்து அந்த வேலையில் 100% கான்சென்ட்ரேஷனோடு இருக்குது இருந்தோம்னு வைங்களேன், நமக்கு ஆற்றலே விரயமாகாது ஆச்சுங்களா. நம்ம உடல் ஓரளவுக்கு எனர்ஜி ஒரு 80% எனர்ஜி இருக்குன்னா, அந்த 85% எனர்ஜி வீணாகி டயர்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த செய்கிற வேலையில் ஃபுல் கான்சென்ட்ரேஷனோடு அமைதியாக மனம் வேலை செய்யாமல் அப்படியே சால்வாக இருந்துச்சுன்னு வைங்களேன் என்னாகும், மனம் இயங்கலைன்னா அங்கே வான்காந்த ஆற்றல் நிறைய ஆரம்பிக்கும். அப்போது நம்ம மனசு வேலை செய்யாமல் உடலில் மட்டும் வேலைகள் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, நம் உடலில் உண்மையிலேயே நம் உடலில் இருக்கும் எனர்ஜியே செலவாகாது, வான்காந்த ஆற்றல் உள் நுழைந்து அந்த எனர்ஜி தான் செலவாகும். அதனால லிவ் இன் தி மூமெண்ட், அந்த நேரத்திற்கு அந்த நேரத்திலான வேலைகளை செய்பவர்களுக்கு ஆற்றல் விரயமே இருக்காது, பெரும்பாலும் குறையும். அப்போது என்ன பண்ணலாங்க, என்ன வேலை செஞ்சாலும் அதில் கான்சென்ட்ரேஷன் பண்ணி செய்யலாம். அப்படி செய்யும் போது நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அபரிமிதமான முன்னேற்றம் கிடைக்கும், ஆற்றல் விரயமாகாமல் இருக்கும். சகோதரர்கள் இதை புரிஞ்சுக்கணும், புரிஞ்சு வாழ்க்கையில் பயன்படுத்திக்கணும் ஆச்சுங்களா. அடுத்தது வந்து நம்ம வந்து இப்போ ஒரு வேலை செஞ்சிட்ருக்குறோம் அப்படின்னா, இங்கே இந்த வேலை செய்கிறோம்னா இதில் கான்சென்ட்ரேஷன் பண்ணி நம்மளால் செய்ய முடியல அப்படின்னா, நாளைக்கு இதை விட பெரிய வாய்ப்பு கிடைக்கும் போது அதுலேயும் நம்மளால் போய் சரியாக செய்ய முடியாது ஆச்சுங்களா. ஆகவே எப்போதுமே அந்தந்த நேரத்தில் அந்தந்த செகண்டில் செய்யும் வாழ்க்கைக்கு விநாயகர் தவம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒன்று ஆட் பண்ணியிருப்போம், அது கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 5 நம்ம வந்து தியானம் செய்யலாம்,
அந்த 5 முறை வந்து அபரிமிதமாக ஓடிட்டு இருக்கிற மனசை இழுத்து இழுத்து ஒரு நாளைக்கு 5 முறை நம்ம இழுத்து நிறுத்தினோம் அப்படின்னா அந்த ஒரு 1/2 மணி நேர தியானம் அடுத்த 2-3 மணி நேரத்துக்கு நம்மளை கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கு பயன்படுத்தலாம். வாழ்க வளமுடன் சகோதரர். இது மிகப்பெரிய வீடியோவாக நீண்ட நேரம் பேசி போட வேண்டிய டாபிக் இது. அது இன்னொரு நாள் தனி வீடியோ கூட போடலாங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணா 18 வயசு ஆயிடுச்சு, நீட் எக்ஸாமுக்கு படிக்கிறேன். ஃபார் சர்டைன் பீரியட் மை ட்ரீம் இஸ் அ டாக்டர். இப்போ நான் படித்து எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணுறதா இல்லை இப்போ நான் படித்து என்னோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறேன்னா உங்கள் ஆன்சர் என்ன? வாழ்க வளமுடன் சகோதரன். நாம் வந்துங்க இப்போ சொசைட்டியில் வெளி உலகங்களில் இப்போ இந்த நீட் எக்ஸாம் படிக்கிறதா வேண்டாமா எழுதலாமா வேண்டாம் அதை தவிர இப்போ நீங்கள் ஒரு கடமையே இந்த விஷயத்தை எடுத்துருக்கீங்க. இவ்வளோ நாள் வந்தாச்சு, இதுக்காகவே வாழ்ந்து வந்துட்டீங்க. இப்போ இதை நீங்கள் செய்யணும்னு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா 100% எஃபோர்ட் போட்டு செய்யுங்க. அப்படி இல்லை, இதை விட வேறு ஏதாவது முக்கியமான வேலை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். தவறில்லை. என்னை பொறுத்த வரைக்குங்க, இந்த இப்போ உலகத்தில் உருவாக்கி வச்சுருக்கிற பெரும்பாலான விஷயங்கள் மனித வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயங்கள். நம்ம நிம்மதியாக வாழ்கிறதுக்கு என்னங்க, ஒரு நாய்க்குட்டி அதுக்கு சாப்பாடு இருந்தால் அது சந்தோஷமாக வாழுதுங்க, மண்ணில் படுத்துட்டு ஜம்முன்னு இருக்குதுங்க. ஆனால் இந்த மனுஷன் அறிவு இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக உடலில் இருக்கும் காந்த ஆற்றலை அபரிமிதமாக விரயம் செஞ்சு செஞ்சு நம்மளை நாம் பலவீனப்படுத்துறதும் இல்லாமல் பலவீனப்படுத்துறதுக்கு வெளியிலிருந்தே மருந்துகளை உள்ளே சேர்த்திக்கிறோம். வெளியிலிருந்து நம்ம சாப்பிட்ற உணவுகள்லேருந்து நம்மை வந்து பலவீனப்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் பண்ணலான்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்குன்னே பல்வேறு குரூப் இருக்காங்க. ஆகவே சகோதரரே, நீங்கள் வந்து இந்த மாதிரி படிக்கணும்னு ட்ரீம் இருக்குது, இது நீங்கள் செய்யணும்னு விரும்புகிறீங்கன்னா தாராளமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி பண்ணுங்கள். ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சிங்கன்னா எதுலேயும் சக்ஸஸ் பண்ண முடியாது. நீட்டில் நீங்கள் படித்து நல்ல மார்க் வாங்கணும்னா முழுசாக அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். அப்போது நீங்கள் அட்லீஸ்ட் அதில் ஜெயிச்சு வந்துடலாம். அப்படி இல்லாமல் வேண்டாம்னு டவுட்டாக இருக்குன்னா அதை விட பெஸ்ட்டாக வேறு ஏதாவது கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். என்ன செஞ்சாலும் ஆற்றல்ங்கிறது விரயமாகத்தான் போகுது. அது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ள விஷயமா இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க, இதோட இன்னைக்கு போதுன்னு நினைக்கிறேன். நாளைய தினம் 2வது நாளுக்கான பிரம்மச்சரிய சேலஞ்சில் சந்திக்கலாம். சகோதரர்களே, மன உறுதியோடு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு சொட்டு விந்து சக்தியில் பல லட்சம் நம்முடைய வாரிசு. ஒரு சொட்டு விந்து சக்தியில் இந்த பல லட்சம் பிரகாஷ் இருக்கான் என்னுடைய விந்து சக்தியில். அது மாதிரி தான் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நம்முடைய வாரிசே தான், நாமளே தான். நம்ம அதை இழக்கும் போது நம்முடைய அனைத்து சம்பத்துக்களை சேர்த்து அதில் விடுறோம். ஒரு சொத்து சேர்த்துறதுக்கு இருக்கிற அறிவு நம்முடைய வாரிசில் காப்பாற்றிக்கிறதுக்கு நமக்கு இருந்தால் வாழ்க்கையை சொர்க்கமாக மாறுங்க, மன உறுதியோடு. மேலும் இன்னொன்று பாருங்கள், நம் உடலில் அபரிமிதமான ஆற்றலை அள்ளி எடுத்துகிட்டு போகிறது விந்து சக்தி விரயம் தான். அதையெல்லாம் அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் ஒரு மனிதனும் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் நிச்சய பிரம்மச்சரியத்தில் இருந்தால் தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு 18 நாள் தயவு செஞ்சு இருந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை மாற்றம் அடையும். இன்றைக்கு முதல் நாள், இன்றைய வீடியோ இதோடு முடிக்கிறேன். நாளை 9:00 மணிக்கு முன்னால் போய் பாடுங்க. காலையில் எழுந்தவுடன் கோல்டு ஷவர் பண்ணுங்கள். அதன் பிறகு உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். 24 மணி நேரத்தில் 2 மணி நேரம் குறைஞ்சபட்சம் நீங்கள் தியானம் செய்வதற்கும் யோகம் செய்வதற்கும் பண்ணுங்கள். இன்றைய தினம் இனிதே முடிட்டுங்க, 9 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுங்க. தயவு செஞ்சு சகோதரர்களே, பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக அடுத்த 17 நாட்கள் உறுதியாக கூட வாங்க, தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன்.